பேர் சுனாமிகா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வேணும். எனக்கு பாண்டிச்சேரியிலேருந்து அனுப்புனாங்க. மாநிலம் உபசனா ப்ராஜெக்ட். அதுலேருந்து ஆரம்பிச்சாங்க. ஒரு கடல் கடியில ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஒரு நாள் ஒரு ஸ்டார் ஃபிஷ் அவகிட்ட வந்துச்சு. அந்த அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவன் ரொம்ப சேடா இருக்கான்னு சொன்னான். இன்னொரு நாள் அலை அது இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே தூக்கிட்டே போயிட்டுச்சு. அல்ல அதுக்கு கடல் கடிக்கு மேலே வந்துச்சு. இன்னொரு நாள் அதில் இன்னொரு நாள் ஒரு சங்கை பார்த்துச்சு. அந்த சங்கில் அதை பார்த்துட்டு வளைவாகவும் இருந்துச்சு, பின்னாலும் இருந்துச்சு. அப்புறம் தக் தக்னு தத்துச்சு. அதுக்குள்ளேருந்து ஒரு மனுஷன் வந்தாங்க, ஒரு முனிவர் வந்தாங்க. அந்த முனிவர் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு என்ன பார்க்கணும்னு சூரியனை அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த கேளு ஒரு பாறை கடியில் ஒரு பாறையில் உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ஆள் வந்து அதை தூக்கிக்கிட்டு இப்படி போச்சு. இங்கே நிற்கச்சிச்சு. அப்புறம் அவன் சூரியனை பார்த்தா, சூரியனும் அவளை பார்த்து சிரிச்சுது. சுனாமிக்காக அல்ல இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போச்சு. கடல் மண்ணில் விட்டுச்சு. இந்த சுனாமிக்காக வந்து மக்கள் அழுதுட்டு பார்த்துட்டு சுனாமிக்காக சூரியனுக்கு சொல்லுவாள். அப்பெல்லாம் அழுது திண்டத அந் சுனாமிக்கா பார்த்துச்சு. அந்த சுனாமிக்கா சூரியன்கிட்ட போய் இது சொல்லிச்சு. அப்போ அந்த சூரியன் என்ன சொல்லிச்சுடா, நீ எங்களுக்கு உன்னோட அன்பை கொடு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ ஒரு அம்மா கிட்ட அந்த சுனாமிக்கா போச்சு. அப்போ அந்த சுனாமிக்கா அந்த அம்மா கிட்ட சமாதானப்படுத்துச்சு. அந்த அம்மா என்னோட கேர்ள் ஹாப்பியான்னு கேட்டுச்சு. ஓகேன்னு சொல்லிச்சு. அதுவும் இருந்துச்சு. ஒரு நாள் அண்ணன்னே சுனாமிக்கா என்னோட சொந்தா இருக்கியான்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. எஸ்எஸ்ன்னு சொல்லும். ஒரு நாள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. தௌசண்ட் அது அதே மாதிரி இந்த மாதிரி மாறிச்சு. இதே மாதிரி தான் என்கிட்ட சுனாமிக்கா வந்துச்சு.